நேரடியாக சந்தித்துக்கொண்ட உலகின் மிக உயரமான ஆண் மிக குள்ளமான பெண் வெளிநாடொன்றில் பயங்கர விபத்து பத்து பேர் பரிதாபமாக உயிரிழப்பு மீண்டும் திறக்கப்பட்ட ஈபில் கோபுரம் அமெரிக்காவில் நிறுத்தப்படும் கூகுள் பே சேவை நிலவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கனேடிய பெண்ணின் படைப்பு ரஷ்ய படையெடுப்பில் கொல்லப்பட்ட உக்ரைன் வீரர்கள் எத்தனை ஆயிரம் பேர் தெரியுமா வெளியானது விவரம் இந்தியாவிலேயே மிக நீளமான கேபிள் பாலம் பெயரில் மாற்றம் இலங்கைக்கான அமெரிக்காவின் புதிய தூதுவராக எலிசபெத் கெத்ரின் ஹோஸ்ட் நியமனம் அமெரிக்கான சரியான தருணம் இதுதான் ஐநா பொதுச் செயலாளர் கருப்பின வாக்காளர்கள் குறித்த டிரம்ப் பேச்சுக்கு ஹாலே கண்டனம் உலகிலேயே மிகவும் உயரமான ஆணாக அறியப்படுபவர் சுல்தான் கோசல் இதேவேளை உலகின் மிகவும் குள்ளமான பெண்ணாக ஜோதி ஆம்கே அறியப்படுகிறார் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நேற்று முன்தினம் இவர்கள் இருவரும் நேரடியாக சந்தித்து மகிழ்ச்சியை பரிமாறிக் கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் எட்டு அடி அங்குலம் உயரம் கொண்ட உலகின் மிக உயரமான மனிதராக சுல்தான் கொசேன் சாதனை படைத்தார் அதே ஆண்டு உலகின் உயரம் குறைந்த வயது பெண் என்ற பட்டம் ஜோதி ஆம்பேவுக்கு வழங்கப்பட்டது அப்போது பதினைந்து வயதான ஜோதி ஆம்பேவின் உயரம் இரண்டு அடி பூஜ்ஜியம் புள்ளி மூன்றாங்கிலமாக இருந்தது அடுத்ததாக ஆங்கேவுக்கு பதினெட்டு வயதாகும் போது மீண்டும் அளவிடப்பட்ட போதும் அவரது உயரம் இரண்டு அடி பூஜ்ஜியம் புள்ளி ஏழு அங்குலம் என்பதாக இருந்தது இதனைத் தொடர்ந்து இவர்கள் இருவரும் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு எகிப்தில் சந்தித்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் இவர்கள் இருவரும் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் மீண்டும் தற்போது சந்தித்துக் கொண்டனர் அதனுடன் இருவரும் புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது மெக்சிகோவில் பயணிகளை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் மற்றும் பிக்கப் ட்ரக் இடையே ஏற்பட்ட விபத்தில் பத்து பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து மெக்சிகோ நகர் வடமேற்கில் உள்ள சான் லூயிஸ் பொட்டாசி மாநிலத்தில் இடம்பெற்றுள்ளது மேலும் பாதுகாப்பு மற்றும் குடிமக்கள் பாதுகாப்பிற்கான செயலகம் இது தொடர்பில் தகவல் வெளியிட்டுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர்களில் ஐந்து பெண்கள் நான்கு சிறார்கள் மற்றும் ஒரு ஆண் உள்ளடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தீர்மானிக்கப்படாத எண்ணிக்கையில் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள கிளினிக்குகளுக்கு அழைத்து செல்லப்பட்டதாக செயலகம் தெரிவித்துள்ளது குறிப்பாக விபத்துக்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உலகின் பிரசித்தமான பாரிஸ் நகரில் உள்ள ஈபில் கோபுரம் சுமார் ஆறு நாட்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஈபிள் கோபுரத்தை நிர்வகிப்பதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அதன் பணியாளர்கள் கடந்த திங்கட்கிழமை முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு தொழிற்சங்கங்களுக்கு இடையில் நேற்றைய தினம் இணக்கப்பாடொன்று எட்டப்பட்டதை அடுத்து பணிப்புறக்கணிப்பு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது ஈபில் கோபுரம் மூடப்பட்டமையினால் சுமார் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்களுக்கான முன்பதிவை இழந்துள்ளதாக அதன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது குறித்த கோபுரத்துக்கு பதினான்கு ஆண்டுகளாக நிறப்பூச்சி பூசப்படவில்லை எனவும் பழுதுபாருக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கு பாரிஸ் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த மூன்று மாதங்களில் இரண்டாவது தடவையாக ஈபெல் கோபுர பணியாளர்கள் இவ்வாறு பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் கூகுள் நிறுவனத்தின் கூகுள் பே என்ற செயலி உலகம் முழுவதும் இயங்கி வருகிறது யுபிஐ மூலம் பரிவர்த்தனைகள் நடைபெறுவதால் பயனாளிகளின் செல்போன் எண்ணிருந்தாலே அவர்களுக்கு பணம் அனுப்பும் அவர்களிடமிருந்து பணத்தை பெறவும் முடிகிறது இந்த செயலியை உலகம் முழுவதிலும் கோடிக்கணக்கானோர் பயன்படுத்தி வருகின்றனர் இந்தியாவிலும் இந்த செயலி இல்லாத செல்போன்களே இல்லை எனும் அளவுக்கு இதன் பயன்பாடு அதிகரித்திருக்கிறது டீ கடை முதல் பெரிய மால்கள் வரை அனைத்து இடங்களிலும் கூகுள் பே பயன்பாடு அதிகரித்திருக்கிறது அமெரிக்காவில் லட்சக்கணக்கானோர் கூகுள் பேயை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் எதிர்வரும் ஜூன் மாதம் நான்காம் திகதி முதல் அமெரிக்காவின் கூகுள் பே வசதி நிறுத்தப்படும் என கூகுள் நிறுவனம் அறிவித்திருக்கிறது அமெரிக்காவில் மட்டும்தான் இந்த சேவை நிறுத்தப்படுகிறது இந்தியா உட்பட அனைத்து நாடுகளிலும் வழக்கம் போல் அந்த சேவை பயன்பாட்டில் இருக்கும் கூகுள் பே செயலி சேவை நிறுத்தப்பட்டாலும் அதில் உள்ள வசதிகளை கூகுள் வாலெட்டில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது கூகுள் பே ஆப்பை விட கூகுள் வாலெட்டின் பயன்பாடு அமெரிக்காவில் அதிகமாக இருப்பதால் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கூகுள் நிறுவனத்தின் இந்த திடீர் அறிவிப்பு அமெரிக்கர்களுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் அமைந்திருக்கிறது அமெரிக்கா அண்மையில் நிலவுக்கு ஆளில்லா விண்கலம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறது ஒடிசியை சென்ற விண்கலமே இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சில நிறுவனங்கள் கூட்டாக இணைந்து இந்த விண்கலத்தை நிலாவுக்கு அனுப்பி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் வானைச் சேர்ந்த சாண்டலே வாயர் என்ற பெண்ணின் நிறுவனமும் நிலவுக்கு விண்கலம் அனுப்பும் முயற்சியில் பங்களிப்பினை வழங்கியிருக்கிறது சிறுவயது முதலே நட்சத்திரங்களையும் நிலவை பார்த்து ரசித்து வளர்ந்ததாகவும் நட்சத்திரங்களை தமக்கு மிகவும் பிடிக்கும் எனவும் சண்டலே தெரிவித்திருக்கிறார் சண்டலே இந்த விண்கலத்தில் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து கலை படைப்புகளை அனுப்பி வைத்துள்ளாராம் உலகின் புகழ்பூத்த நபர்களின் சிறிய சிற்பங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன லியனாவோ டாவின்சி எல்விஸ் பிரெஸ்லி மேர்லின் மன்ரோ உள்ளிட்ட பலரின் சிறு சிற்பங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன எதிர்காலத்தில் நிலவுக்கு செல்வோர் இந்த சிற்பங்களை பார்வையிட முடியும் என சண்டிலே தெரிவித்திருக்கிறார் ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பின் தொடக்கத்திலிருந்து முப்பத்தி ஓராயிரம் உக்ரைன் வீரர்கள் கொல்லப்பட்டதாக உக்ரைன் அதிபர் ஒலாடிமிர் செலென்ஸ்கி அறிவித்துள்ளார் இந்த போரில் முப்பத்தோராயிரம் உக்ரைன் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் புடினும் அவரது வஞ்சக வட்டமும் பொய்யாக கூறுவது போல் மூன்று லட்சம் அல்லது ஒரு லட்சத்து ஆயிரம் அல்ல ஆனால் அந்த இழப்புகள் ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாகும் போரில் மொத்தம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரசிகர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களது வீரர்களில் எத்தனை பேர் காணாமல் போயுள்ளனர் என்பது எனக்கு தெரியாது ஆனால் ஐந்து லட்சம் ரசிக வீரர்கள் காயமடைந்தவர்கள் அல்லது காணாமல் போயுள்ளனர் என்பது எனக்கு தெரியும் எனினும் எத்தனை உக்ரைனிய வீரர்கள் காயமடைந்துள்ளனர் என்பதை கூற செலன்ஸ்கி மறுத்துவிட்டார் ஏனெனில் அது எத்தனை உக்ரைனிய வீரர்கள் போர்க்களத்தை விட்டு வெளியேறியது என்பது பற்றிய தகவலை ரஷ்யாவுக்கு வழங்கும் என்பதால் மறைக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் எத்தனை உக்ரைனிய வீரர்கள் காணவில்லை என்றும் அவர் தெரிவிக்கவில்லை ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான உக்ரைனியர்களை பற்றி எங்களுக்கு தெரியும் என்றும் செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் மிக நீளமான கேபிள் பாலமாக கருதப்படும் சுதர்சன் சேது என்ற நினைவு சின்ன கேபிள் பாலமானது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஊகா நிலப்பரப்பை குஜராத்தில் உள்ள பெய்துவாரகாவுடன் இணைக்கும் சுமார் இரண்டு புள்ளி மூன்று இரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள சுதர்சன் சேது என்ற நினைவு சின்ன கேபிள் பாலத்தையே பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் திறந்து வைத்துள்ளார் முன்பு கையொப்பம் பாலம் என்று அழைக்கப்பட்ட இந்த பாலமானது தற்பொழுது சுதர்சன் சேது என பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஊகா துறைமுகத்துக்கு அருகில் அமைந்துள்ள பெய் துவாரகா துவாரகா நகரத்திலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தீவாகும் இங்கு கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புகழ்பெற்ற துவாரகாதீஸ் கோவிலும் அமைந்திருக்கிறது மேலும் இந்த பாலமானது சுதர்சன் சேது குடியிருப்பாளர்கள் யாத்திரிகள் மற்றும் துவாரகாதீஸ் கோயிலுக்கு வருபவர்களுக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்த போக்குவரத்து மார்க்கமாக அமையும் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டமானது ஊகா மற்றும் பெட் துவாரகா இடையே பயணிக்கும் பக்தர்களுக்கான போக்குவரத்தை எளிதாக்குவதுடன் படகு போக்குவரத்தில் ஏற்படும் சிக்கல்களை குறைப்பதை நோக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளது சுமார் தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இரண்டரை கிலோமீட்டர் நீளமான இந்த பாலம் பகவத்கீதையில் வசனங்கள் மற்றும் கிருஷ்ணரின் உருவங்களால் அலங்கரிக்கப்பட்ட நடைபாதையுடன் ஒரு தனித்துவமான வடிவமைப்பை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த நடைபாதையின் மேல் பகுதியில் சூரிய படல்களும் காணப்படுவதுடன் அதன் மூலமாக ஒரு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது குஜராத் மாநிலத்தின் வளர்ச்சி பாதையில் இந்த பாலம் பெறும் பங்காற்றும் என எதிர்பார்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான அமெரிக்காவின் புதிய தூதுவராக எலிசபெத் கெத்ரின் ஹோஸ்ட் நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக பணியாற்றிய ஜூலி சங்கின் பதவிக்காலம் விரைவில் நிறைவடையுள்ள நிலையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி சிரேஷ்ட அமெரிக்க ராஜதந்திரியான எலிசபெத் கெத்ரின் ஹோஸ்ட் பாகிஸ்தானுக்கு பொறுப்பான தலைமை பிரதி செயலாளராக பதவி வகித்து வருகின்ற நிலையிலேயே இந்த புதிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் அமெரிக்க செனட் சபையின் அனுமதிக்கிணுங்க இலங்கை அரசாங்கம் இதற்கான ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு மீண்டும் உலக நாடுகளுக்கு இடையே போர்கள் தோன்றாமல் இருக்க அமெரிக்காவின் தலைமையில் பல உலக நாடுகளை உள்ளடக்கி உருவான சர்வதேச அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை ஐநா சபையின் முக்கிய அங்கம் ஐநா பாதுகாப்பு சபையாகும் இவற்றில் பதினைந்து உறுப்பினர் நாடுகள் உள்ளன இவற்றில் நிரந்தர உறுப்பினர் நாடுகள் ஐந்து காணப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் போர் நேற்றுடன் இரண்டு வருட காலகட்டத்தை நிறைவு செய்துள்ளது உலக நாடுகள் மற்றும் ஐநா சபை ஆகியவற்றின் போர் நிறுத்த கோரிக்கையை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் புறக்கணித்து விட்டார் இந்த பின்னணியில் ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சில் நேற்று ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் உரையாற்றியுள்ளார் அப்போது அவர் தெரிவிக்கையில் இரண்டு வருடங்களாக நடக்கும் இப்பூரினால் ஐரோப்பிய மக்களின் இதயத்தில் ஒரு திறந்த ஆராத காயம் ஏற்பட்டிருக்கிறது சர்வதேச நாடுகளுக்கு இடையேயான சச்சரவுகள் அமைதியான வழிமுறையிலேயே தீர்க்கப்பட வேண்டும் உக்ரைனில் பலர் தங்கள் குழந்தைகளை எப்போது இழந்து விடுவோமோ என அச்சத்திலேயே வாழ்கின்றனர் ரஷ்ய வீரர்களும் இப்பூரினால் உயிரிழந்திருக்கின்றனர் இரண்டு வருடங்களாக பலர் பல துன்பங்களை அனுபவிப்பதை பார்த்து விட்டோம் இனி போதும் சர்வதேச சட்டங்களின்படி அமைதி ஏற்படுத்த இதுவே சரியான தருணம் இவ்வாறு குற்றஸ் தெரிவித்திருக்கிறார் இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு சபையின் உறுப்பினர்கள் பல நாடுகளின் அமைச்சர்கள் தூதர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் ரஷ்யா உக்ரைன் போரினால் இதுவரை உக்ரைனில் பொதுமக்கள் பத்தாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கிறது குடியரசுக் கட்சியின் சார்பில் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சியின் சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் ஆகியோர் களமிறங்கி உள்ளனர் குடியரசுக் கட்சி சார்பில் தெற்கு கரோலினாவின் முன்னாள் கவர்னர் நிக்கி ஹாலே ட்ரம்ப்புக்கு போட்டியாக தனக்கு ஆதரவு கோரி பிரச்சாரம் செய்து வருகிறார் தற்போது நிலவும் சூழலில் அமெரிக்காவில் குடியரசுக் கட்சியினரின் ஆதரவு டொனால்டு ட்ரம்புக்கு அதிகமாக இருக்கிறது ஆனால் நிக்கி ஹாலே போட்டியில் இருந்து பின்வாங்கவில்லை இந்த நிலையில் தெற்கு கரோலினாவில் தனது கட்சியினரிடம் ஆதரவு கோரி பிரச்சாரம் செய்யும் போது கருப்பின மக்கள் குறித்து டொனால்டு டிரம்ப் சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அப்போது அவர் தெரிவிக்கையில் கருப்பின மக்களுக்கு என்னை பிடிக்கும் என்னை போலவே அவர்களும் வஞ்சிக்கப்பட்டனர் நான் பாதிக்கப்பட்டது போல அவர்களும் பாதிக்கப்பட்டதால் அவர்கள் என்னை தங்களில் ஒருவனாக பார்க்கின்றனர் என்னை காவலில் எடுத்த போது வெளியிடப்பட்ட எனது மக்சாட் புகைப்படம் அவர்களை மிகவும் கவர்ந்துள்ளது ஏனெனில் பிறரை காட்டிலும் கருப்பின மக்கள் அதிகமாகாது போல் காவல்துறையினரால் புகைப்படம் எடுக்கப்பட்டவர்கள் இவ்வாறு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் ட்ரம்பின் இந்த கருத்தை நிக்கி ஹாலே விமர்சித்துள்ளார் இதுகுறித்து நிக்கி ஹாலே தெரிவிக்கையில் கருப்பின மக்களை இவ்வாறு அருவருக்கத்தக்க வகையில் பேசியதை கண்டிக்கின்றேன் ட்ரம்பை மனம் போன போக்கில் பேசவிட்டால் இதுதான் நடக்கும் பொது தேர்தல் முடியும் வரை அவரிடமிருந்து இது போன்ற பேச்சுக்களும் குழப்பங்களும் அதிகம் வரும் இதுபோன்ற பேச்சுக்கள் குடியரசுக் கட்சியின் வெற்றி வாய்ப்பை தகர்த்துவிடும் அதனால்தான் ட்ரம்பால் ஒரு பொதுத் தேர்தலை கூட வெல்ல முடியாது என கூறி வருகின்றேன் என்று நிக்கி ஹாலே குறிப்பிட்டுள்ளார் நிக்கி ஹாலவே போல் தன்மேலுள்ள வழக்குகளால் கருப்பின மக்கள் அவரை விரும்புவார்கள் என ட்ரம்ப் கூறுவது அவர்களை அவமானப்படுத்துவது போல் உள்ளது என ஜனநாயக கட்சியினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்